அருளே ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பில் நாம் தெய்வ பெரும் மாக்கவிஞராக திகழ்ந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பு திருமறைக்காட்டு பகுதியில் வாழ்ந்திருந்த கங்கை வேளாளர் என்கிற திருக்குலத்திலே அவதரித்த பரஞ்சோதி என்கிற மிகப்பெரிய கவிஞர் பெருமானால் அருளி செய்ய பெற்ற திருவிளையாடற் புராணத்தினுடைய தேனினும் இனிய கதைப்பகுதிகளை பெருமக்களே நாம் நாள்தோறும் மிகச் சிறப்பாக சிந்தித்து வருகிறோம். வெற்று உரைகளோடு மட்டுமில்லாமல் இனிய இசையும் கூட்டி நாட்காலி நேரத்தில் ஒரு இயலோடு கூடிய இசை விருந்தை பொதிகை உங்களுக்கு இந்த அழகான நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து பல மாதங்களாக வழங்கி வருகிறது. அந்த அருமையான தொடரில் 62வது திருவிளையாடலாக வகைமை செய்யப்பட்டிருக்கிற பாண்டியன் சுரம் தீர்த்த திருவிளையாடல் என்கிற அருமையான திருவிளையாடலை சில நாள்களுக்கு முன்பு நான் தோற்றுவாய் செய்து வரிசையாக கதைப்பகுதியை தேவையான பாடல்களை தேர்வு செய்து கொண்டு அவற்றின் துணையோடு உங்கள் மனம் கொள்ளுகிறாற்போல் எடுத்துரைத்து வருகிறேன். ஞானசம்பந்த பெருமான் அவர்களுடைய அழைப்பை ஏற்று மதுரையிலிருந்து பாண்டியனுடைய தலைமை அமைச்சராகிய குலச்சிறையாரும் பாண்டியனினுடைய ஒப்புயர்வற்றவளாகிய துணைவியாரும் மங்கீர்க்கரசி என்று திருநாமம் கொண்டவருமாகிய பிராட்டியாரும் சேர்ந்து விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு புறப்பட இப்போது நீங்கள் புறப்படுவது சரி, ஆனால் மதுரை சமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கடவுள் மறுப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அரசனை தன்னுடைய கையில் வைத்திருப்பவர்களுமாகிய இந்த சமணர்கள் மிக கொடியவர்கள் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறேன். நீங்கள் குழந்தை, எனவே நீங்கள் அங்கே சென்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு காலத்தில் பல்லவனும் பல்லவனை சார்ந்திருந்தவர்களாகிய சமணர்களும் சேர்ந்து திருப்பாதிரிப்புலியூர் பகுதியில் அவருக்கு தந்த அந்த தீங்குகளையெல்லாம் நினைவு கூர்ந்து வேண்டாம் என்று தடுத்து பார்த்தார். குழந்தை துணிச்சலாக ஒரு காரியம் செய்கிற பொழுது வயது முதிர்ந்த பெரியவர்கள் பக்கத்திலிருந்து பழமை காட்டி இது தகும் இது தகாது என்று எடுத்துரைப்பது தமிழ்நாட்டினுடைய பழைய வரலாறு. அந்த அடிப்படையில் குழந்தைக்கு எடுத்துச் சொல்ல, ஆனால் மதுரை செல்ல வேண்டும் என்ற மன உறுதியும் அத்தோடு இறைவனுடைய தாழ்மலர்களில் நீங்காத பத்திமையும் சொல்லப்போனால் உமையம்மையினுடைய ஞானப்பால் உண்ட காரணத்தால் சிவபெருமானுக்கு ஒரு மகன் போன்ற உரிமையும் உடையவராக இருக்கிற ஞானசம்பந்தர், இது பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். என் நெஞ்சத்தில் இறைவனும் இறைவியும் எழுந்தருளியிருக்கிறார்கள். எனக்கு எந்த தீங்கும் வாராது. தந்தையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பல்லக்கில், பெருமான் தந்த பல்லக்கில், முத்துப்பல்லக்கில் ஏறி அடியார்கள் புடைசூழ வேதாரண்யம் என்கிற சோழ நாட்டு பகுதியிலிருந்து புறப்பட்டு வழியில் பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு மதுரை மாநகரத்திற்குள்ளே வந்து நுழைகிறார். அது பற்றிய பகுதிகளையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஏனென்றால் பெரிய புராணத்தில் அந்த பகுதி வந்தபொழுது நான் அது பற்றி மிக விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கதையின் நோக்கம் பாண்டியனினுடைய சுரம் தீர்த்த திருவிளையாடலை சொல்வதுதான் என்பதனால் வழியில் இருக்கிற பல தலங்களை தரிசித்து அங்கேயெல்லாம் சென்று பெருமானை பாடிவிட்டு மதுரையினுடைய நகரத்திற்குள்ளே ஞானசம்பந்தர் இப்பொழுது பல்லக்கில் வருகிறார். எப்பொழுதுமே ஒரு சமயத் தலைவர் ஒரு புதிய நகரத்திற்கு பெரிய நகரத்திற்கு வந்தால் அவரோடு உடன் வருகிறவர்களாகிய பெருக்கூட்டத்தாரும் திருக்கூட்டத்தாரும் எந்த ஊருக்குள் போகிறார்களோ அந்த ஊரில் வாழ்ந்திருக்கிற சமயம் சார்ந்த பெருமக்களும் எதிர்கொள்வதும் அவர்களோடு இணைந்து கொள்வதும் அதன் மூலமாக அவர்கள் உறக்க ஆரவாரமாக தங்கள் தலைவருடைய பெயரையும் ஆற்றலையும் கூறி சிறப்பிப்பதும் என்பது உலக வழக்கு. அதை நாம் இப்பொழுது கூட நாட்டிலே வழக்காற்றிலே பார்க்கிறோம். அப்படி ஞானசம்பந்தர் மதுரைக்குள் வந்ததும் அவருடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி முன்னே போகிறவர்கள் பெரிய சங்குகளையும் கொம்புகளையும் எடுத்து ஊதி
அவருடைய பறந்துபட்டு கிடக்கிற புகழை அவருக்கு இறைவன் செய்த அருளிப்பாடுமிக்க செயல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வீதி வழியாக பெருமிதத்தோடு கொட்டு முழக்கோடு மதுரைக்குள்ளே நுழைகிறாராம். தேம்படு குமுத செவ்வாய் சிறபுறச் செல்வர் முன்னம் போம் பரிசனத்தார். ரொம்ப அழகான வார்த்தை தேம்படு குமுத செவ்வாய். அல்லி மலர் இருக்கே அது தேனோடு பிரித்துகிற தன்மையுடையது. சின்ன குழந்தைகளினுடைய வாய் திறக்கிற நேரத்தில் செக்கச்சி வந்த குழந்தையினுடைய அந்த வாயை குமுதவாய் என்று சொல்வார்கள். அதைத்தான் இங்கே தேம்படு குமுத செவ்வாய் திரிபுரச் செல்வர். சிறுகாழிக்கு திரிபுர சிறபுரம் என்றும் ஒரு திருநாமம் உண்டு. அந்த சிறபுரம் என்பதாகிய 12 திருப்பெயர்களில் ஒன்றை உடையவராகிய அந்த நகரத்தில் பிறந்த ஞானசம்பந்த பெருமான் முன்னம் போம் பரிசனங்கள். பின்னே பல்லக்கு வர முன்னே போகிறவர்களாகிய பரிசனங்கள் என்றால் உடன் வருகிற கூட்டத்தார். அவர்களெல்லாம் தம்மில் பொன்னெடும் சின்னம் ஆர்ப்போ நல்ல பளபளக்கிற தன்மையுடையதாகிய ஊது கொம்புகள் சங்குகள் முதலியவற்றை தாரை தப்பட்டைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் கொட்டு முழக்கோடு தங்கள் சமய தலைவரை ஊருக்குள்ளே அழைக்கிறார்களாம். பொன்னெடும் சின்னம் ஆர்ப்போர் தாம் பரசிங்கம் என சொல்லிட்டு போனாங்களாம். பரசமய கோளறி வந்தான் பாலரா வாயன் வந்தான் என்று சொன்னார்களாம். பரசமய கோளறி என்றால் பரசமயம்னா பிரசமயம், கோளறின்னா சிங்கம்னு அர்த்தம். எனவே பரசமய கோளறி என்றால் சைவத்தை தவிர பிற சமயங்களுக்கெல்லாம் ஒரு சிங்கம், அதை அழிப்பதற்கு புறப்பட்டிருக்கிற சிங்கம் வந்தான். பரசமய கோளறி வந்தான் பாலாரா வாயன் வந்தான். அன்றைக்கு உமையம்மையால் தரப்பட்டதாகிய ஞானப்பால் வாயின் இரு பக்கத்திலேயும் வடிந்திருக்க அந்த கோடு கூட அகலாத இளம்பிள்ளை என்பதனால பால் அரா வாயன், பால் சுவடு நீங்காத வாயை உடைய பிள்ளை வந்தான் வந்தான் என்று அவருடைய பெருமைகளை சொன்னார்களா. இவர் எப்படி எழுதுகிறார்? சிறபுறச் செல்வர் முன்னம் போம் பரிசனத்தார் தம்மில் பொன்னெடும் சின்னம் ஆர்ப்போர். பெரிய ஆர்ப்பை செய்து கொண்டு வருகிறவர்கள் தாம் பரசமய சிங்கம் சமணிருள் கிழிய பானு ஆம்படி வந்தான். எனவே பரசமயத்தை கிழித்தெறிகிற ஒரு மிகப்பெரியதாகிய ஒப்பற்றதாகிய பானு சூரியனைப் போலே அந்த பிள்ளை வந்து கொண்டிருக்கிறான் என்று ஆர்த்தி எழும் ஓசை கேளா. அவர்கள் ஆரவாரித்து சொன்ன ஓசையை அந்த ஊரிலே வாழ்ந்திருந்தவர்களாகிய சமணர்கள் தங்களுடைய காதுகளிலே கேட்டுவிட்டார்கள். முன்னரே அரசனுடைய ஆதரவை பெற்றதோடு சமணத்தை நகர் முழுவதும் நாடு முழுவதும் விதைத்து சமண சமய ஆட்சி நடப்பதற்கு காரணமாக இருந்த சமணர்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். தாங்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற நகரத்தில் வேற்று சமயக்காரன் ஒருவனுடைய பெருமிதத்தை சொல்லிக்கொண்டு ஒரு ஊர்வலம் வருவதை சகித்து கொள்ள மாட்டாதவர்கள் அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துகிறார்களா? எப்படி? நின்று உண்டு திரியும் கையர். நாமெல்லாம் எப்பொழுதும் கீழே தரையில் அமர்ந்து உண்பதுங்கிறது தமிழ்நாட்டு கலாச்சாரம். தடுக்குகள் போட்டு அதிலே உட்கார்ந்து சாப்பிடுவதுன்னு. மேலை நாட்டுக்காரர்கள் ஒரு இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டு எதிரிலே ஒரு மேசையை வைத்து கொண்டு அதன் மேலே இருந்து உண்ணுகிற பழக்கமுடையவர்கள். ஆனால் இந்த நாட்டில் வந்து புகுந்த 1800 ஆண்டுகளுக்கு முன்பரே தென்னாட்டுக்குள்ளே வந்து புகுந்து வைதிக சமயத்தை வென்றெடுத்த சமணர்களுக்கு அதிதீவிரமான உயிரிறக்கமுடையவர்கள், ஜீவகாருண்யமுடையவர்கள்ங்கிறதுனால தரையில் உட்கார்ந்து அவர்கள் உண்பதில்லையாம். பாயையே தங்களுடைய உடம்பில் தன்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டு இரவு விளக்கு வைப்பதற்குள் உண்டு விடுவார்களா? இல்லையென்றால் விட்டில் பூச்சிக்கள் விளக்கிலே வந்து விழுந்து விடும்னு நின்று கொண்டே சாப்பாட்டை சாப்பிடுகிறவர்களா அவர்கள். நின்று உண்டு திரியும் கையர் அந்த ஒழுக்கத்தை உடையவர்கள் எதிர் வந்து இந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி வந்து நீவிர் நுங்கள் கொன்று அறம் சொன்ன தேவை கும்பிட வந்தால். கொன்று அறம் சொன்ன தே என்பது ருத்திரன் என்கிற அந்த கருத்தை கொண்டது. மூன்று கடவுளர்கள் படைக்க பிரம்மா, காக்க திருமால், அழிக்க உருத்திரன். சிவனை அவர்கள் உருத்திரன் என்று கருதி கொண்டு மூவருக்கும் மேம்பட்டவன் சிவன் என்று அறியாதவர்களாக உங்கள் சாமியை கும்பிட வருவதென்றால் நேரடியாக போய் கோயிலில் கும்பிடுவதை விட்டுவிட்டு என்ன விற்று ஆரவாரச் சொல் வேண்டி கிடக்கிறது என்று கொன்று அறம் சொன்ன தேவை கும்பிட வந்தால் இந்த வென்றி கொல் சின்னம் என் கொல். என்ன இந்த பெரிய வெற்றி வீராப்பு வேண்டி கிடக்கிறது?
அதற்கெதற்காக சின்னங்களை ஊதிக்கொண்டு ஆரவாரம் போடுகிறீர்கள்? வீர் எண்கள் உங்களுக்கு என்ன பெருமை புதிதாக வந்தது? யாரை வென்றீர்? யாரையா நீங்கள் இதுவரைக்கும் ஜெயித்திருக்கிறீர்கள் என்றனர். தடுத்தார் ஈரிலா அடியார் தம்மை. எக்காலத்திலும் தோற்றல் இல்லாதவர்களாகிய சிவன் அடியார்களையெல்லாம் ஊருக்குள் வரக்கூடாது என்று அவர்கள் தடுத்து நிறுத்த என்ன செய்வதென்று தெரியாது. அடியவர்கள் திகைத்து நிற்க ஞானசம்பந்தருடைய பல்லக்கும் பின்னேயே நிற்க, அதற்கு மேல் எப்படி இந்த ஊர்வலம் நகர்ந்தது, என்ன விதமான தீங்கு ஞானசம்பந்தருக்கு நிகழ்த்தப்பட்டது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஒரு நாள் காத்திருங்கள் என்று சொல்லி இரு பாடல்களை பாட ஓதுவா முத்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. தேம்படு குமுத செவ்வாய் சிவபுரச் செல்வர், தேம்படு குமுத செவ்வாய் சிவபுரச் செல்வர், முன்னம் ஓம் பரிசனத்தார் ஓம் பரிசனத்தார் தம்மில் பொன்னெடும் சின்னமார் போர், பொன்னெடும் சின்னமார் போர் தாம் பரசமய, தாம் பரசமய, தாம் பரசமய சிங்கோ, பரசமய சிங்கோ சமணிருள் கிழியப்பானு பாம்படி பாம்படி வந்தானென்றன்று ஆர்த்தெழும் போசைகேளா, பாம்படி வந்தானென்றன்று ஆர்த்தெழும் போசைகேளா. நின்றுண்டு திரியும் கையர், நின்றுண்டு திரியும் கையர் எதிர்ப்பு, நின்றுண்டு திரியும் கையர் எதிர்ப்பு, நின்றுண்டு திரியும் கையர் எதிர்வந்து நீ விரும்புங்கள். ஒன்றரம் சொன்ன தேவை
அடியாரென்றும் ஏரிலால் அடியாதம்மை என்றனர் தடுத்தாலென்றோர் ஏரிலால் அடியாதம்மை என்றனர் தடுத்தாரென்றும்